வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 41. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்று நீங்களும் கூட நீண்ட நாட்களாக காத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். உங்கள் அழுக்குரலை கேட்கும்படி ஆண்டவரிடத்தில் மன்ற அடியிருக்கலாம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் பணியிடத்திலோ நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்றால் இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்பார். யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தன் வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்தித்தார். அவர் தனது சொந்த சகோதரர்களால் அந்நிய தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டார். அவர் தன் மண்ணை இழந்தார். அவர் போன அந்நிய தேசத்தில் யாரையும் அறிந்திருக்கவில்லை. அப்போது அவர் மிகவும் சிறுவனாயிருந்தான். அவர் தனிமையாகவும் மிகுந்த பயத்துடனும் இருந்திருப்பார். ஆனாலும் அவர் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டார். கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு பொறுமையுடன் காத்திருந்தார். அதுபோலவே தேவன் உங்களுக்கும் பல காரியங்களில் வாக்குறுதி அளித்திருப்பார். ஆனால் நீங்கள் அனுபவிக்கும் மின்னல்களிடையே அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பொறுமையுடன் ஆண்டவரை தேடுங்கள். இன்று தேவகரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கும் சிறந்ததையே கொடுப்பார் என்று அவரை நம்புங்கள். மனிதருக்காக காத்திருப்பவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ பூரண ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு இரக்கம் செய்வார். ஒரு வாலிப பெண்ணின் சோக சரித்திரத்தை கேட்க நேர்ந்தது. அவள் மிகவும் விரும்பிய வாலிபன் அவளிடம், நீ எனக்காக காத்திரு, நான் அமெரிக்கா சென்று வந்தவுடன் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று வாக்களித்து சென்றான். அவளோ அதை உண்மை என்று நம்பி பல ஆண்டுகள் அவனுக்காக மிகுந்த பொறுமையுடன் காத்திருந்தாள். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தான். எப்படி தெரியுமா? அங்கே உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து 2-3 பிள்ளைகளோடு வந்து சேர்ந்தான். இங்கே காத்திருந்த அவளுடைய இருதயம் உடைந்து மூளை கலங்கி பைத்தியமானாள். தேவனுடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய வேலைக்கும் காத்திராமல் தங்கள் சுய விருப்பம் போல மனிதரை நம்பி காத்திருக்கும் போது இப்படிப்பட்ட வேதனையான முடிவுகள்தான் நிகழ்கின்றன. இலவு காத்த கிளி போல காத்திருந்தும் பிரயோஜனமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆபிரகாம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆசீர்வாதமான ஈசாக்குக்காக காத்திருந்தார். காத்திருந்த காலம் ஒருவேளை அவருடைய உள்ளத்தில் சோர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடும்.
ஆனால் அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. மற்றவர்கள் பரியாசம் பண்ணியிருந்திருக்கக்கூடும், ஆனால் அவரோ கர்த்தரில் ஸ்திரமாக இருந்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஈசாக்கை கொடுத்த போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி! பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருங்கள், அவருடைய வேலைக்கு காத்திருங்கள். ஒன்றை திட்டமாய் வேத வசனத்தின் மூலமாய் சொல்ல விரும்புகிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இயேசு செய்த முதல் அற்புதத்தை பாருங்கள். திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது உண்மைதான். ஆனால் அவரோ பிதாவினுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அந்த வேலை வந்தபோது இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அற்புதம் நிகழ்ந்தது. முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிக சுவையுள்ளதாய் விளங்கியது. இயேசு கிறிஸ்துவே பிதாவின் வேலைக்காக காத்திருந்தாரென்றால் நீங்களும் காத்திருக்க வேண்டாமா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒழிந்து போவதில்லை. கர்த்தர் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, உற்சாகமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த வாக்குறுதிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்று இந்த வார்த்தையை உங்களுக்கென்று உரிமையாக்கி ஆசீர்வாதம் பெறுங்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வாக்குறுதி வசனத்திற்கு நன்றி. இந்த வாக்குத்தத்தின்படியே நான் உமது பாதத்தில் காத்திருக்கிறேன். எனக்கென்று நீர் வைத்து வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையுடன் ஒருபோதும் சந்தேகப்படாமல் இருக்க எனக்கு கிருபையை தாரும். என் வாழ்வில் நான் சந்திக்கும் கஷ்டங்கள் உமக்கு தெரியும். நான் மிகவும் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறேன். இன்னொரு நாளை எதிர்கொள்ளும் பலம் என்னில் இல்லை. ஆனாலும் என் கண்ணீரை நீர் உமது கணக்கில் வைத்திருக்கிறீர். நீர் என் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பதற்காக நன்றி. உமது பிரசன்னத்தால் என்னை நிரப்பியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.